ஆத்மநிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நிலக்கடலை உற்பத்தி கடலெண்ணெய் உற்பத்தியில் மாநில அளவில் முதலிடத்திலும் அகில இந்திய அளவில் மூன்றாவது இடத்திலும் திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியா தற்சார்பிலை எட்டுவதற்காக தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசு ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் உணவு பதப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விளைபொருள் என்ற அணுகுமுறையில் விவசாயத் தொழிலை முழுமையாக நம்பி வாழும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகப்படியாக ஆண்டு ஒன்றுக்கு 80,000 ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுவதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாகுபடியாகும் நிலக்கடலிலிருந்து உணவு உற்பத்தி பொருளாக சமையல் எண்ணெய் உற்பத்தி செய்ய இத்திட்டத்தின் மூலம் தனிநபர் மகளிர் சுயதொழில் உறுப்பினர்கள் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் மூலம் கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்ட ஒருங்கிணைந்த உழவர் உற்பத்தியாளர் குழு அமைத்து உற்பத்தி செய்யும் பொருள் சமையல் எண்ணெய்க்கு குறியீடு பெற்று மிகப்பெரிய அளவில் சந்தைப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தில் செயல்பாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் மாநில அளவில் முதலிடத்திலும் அகில இந்திய அளவில் மூன்றாவது இடத்திலும் உள்ளது. உள்ளூர் உற்பத்தி, உள்ளூர் சந்தை, உள்ளூர் விநியோகம் என்ற வகையில் பயனாளிகளுக்கு தேவையான மரச்சக்க இயந்திரங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே உற்பத்தி செய்யப்பட்டு பயனாளிகளுக்கு விநியோகப்பட்டு வருகிறது. மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் இப்போ வரைக்கும் ஒரு 54 நபர்களுக்கு கடன் அனுமதிக்கப்பட்டது. அதே போல கடன் அனுமதிக்கப்பட்ட தொகை 2 crores 72 lakhs 87,538. அதே போல மானியம் அனுமதிக்கப்பட்ட தொகை 95,50,638. மத்திய அரசின் வேளாண் வணிகத்துறை சார்பாக கடனுதவி பெற்றுள்ளேன். எனக்கு சொந்தமாக நிலம் இருப்பதனால் மரச்செக்கு போட்டதுனால என் நிலத்தில் விளையிற மணிலாவை வைத்து எண்ணெயாக இயற்கை முறையில் மரச்செக்கு மக்களுக்கு இயற்கையான முறையிலையும் சுகாதார முறையிலையும் எண்ணெய் உற்பத்தி பண்ணி தரதுனால எனக்கு என் கடைக்கு நிறைய கஸ்டமர் எல்லாம் வந்து நல்ல நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் சார், 740,000 லோன் வாங்கினேன். இது மூலிமா வந்து நிலக்கடலை பயிர் சாகுபடி செய்வதற்கான அமௌண்ட் வாங்கி செக்கு வச்சேன், மரச்செக்கு வச்சேன் சார். அந்த மரச்செக்கு மூலிமா வந்து நிலக்கடலையை வந்து உற்பத்தி பண்ணி எண்ணெய் வந்து விற்பனை செய்யணும் சார், சார்ந்த விற்பனை செய்து மக்கள் வந்து அதிகமாக வாங்கறதால வந்து ஆர்வம் அதிகமாக ஆகுது, வருமானமும் வந்து ஓரளவுக்கு லாபமும் வருது. உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் மற்றும் நுகர்வோர்களுக்கு நியாயமான விலையில் தரமான சமையல் எண்ணெய் கிடைப்பதால் இத்திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் இத்திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இம்மாவட்ட மக்களுக்கு அமைந்துள்ளது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக திருவண்ணாமலையில் என் ரவிச்சந்திரன்.